நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அதிகாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 31 சனிக்கிழமை அதிகாலை பதிவு. வானிலை அமைப்பு ஏற்கனவே அரபிக்கடலை நோக்கி நிகழ்ந்த காற்று சுழற்சி சோமாலிய பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று விட்டது. இப்பொழுது அது ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலிய பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு குளிர் அலையையும் இரவு நேர அதிகாலை நேர பனிப்பொழிவையும் அதிகாலை காலை நேர மூடு பனிப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா பகுதியில் காற்று சுழற்சியாக உருவாகி மிக மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும் வகையிலே வந்து அமையும். இது தமிழகத்தின் கடலோர பகுதிகளாம் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிக்கும் குறிப்பாக வேதாரண்யம் முனை கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் வரக்கூடிய 6ஆம் தேதிக்கு மேல் நனைக்கும் மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதிக்குள் ஓரிரு நாட்கள் வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும். வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மேகம் மூட்டத்துடன் காணப்படும் வானிலையும் குழப்பமான வானிலையும் மழை பெய்துவிடும்போல் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும்போடைய வானிலை தோற்றத்தை ஏற்படுத்தும். தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதி அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளையும் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியிலையும் லேசான மழையோ நனைக்கும் மழைக்கோ வாய்ப்பு இருக்கு. இலங்கையில் அடிக்கடி முல்லைத்தீவுக்கு தெற்கிறக்கூடிய தென்கிழக்கு இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அவ்வப்பொழுது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பருத்தித்துறை போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்பொழிவை கடலோர பகுதிகளுக்கு கொடுக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து குழப்பமான வானிலை டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு மட்டும் தூறல். 14ஆம் தேதி வரை அதே வானிலை நீடிக்கும். அவ்வப்பொழுது எட்டி பிடித்தும் அவ்வப்பொழுது தூறலை கொடுத்தாலும் பாதிக்கும் மழைப்பொழிவு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு எதுவும் இல்லை. இதுவரைக்கும் அப்படி தான் தெரியுது. பொங்கலுக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு இருக்குது, அதுவும் இதே போல தான் இருக்கும். அது வந்தால் லேசான மழைப்பொழிவை தென்கடலோரத்திற்கும் டெல்டா கடலோரத்திற்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இலங்கைக்கு உறுதியாக மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு அவ்வப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு எட்டி பிடிக்கும். ஆனால் தென்கிழக்கு இலங்கை பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் சாதக சூழல் தென்படுகிறது. அது ஜனவரி இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்குது, அதுவும் இலங்கைக்கே தமிழகத்திற்கு குழப்பமான வானிலை மட்டுமே கொடுக்கும். இதுதான் மூன்று நிகழ்வு. மூன்றில் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவை மட்டுமே கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மூன்று நிகழ்வும் ஆய்வில் இருக்கிறது. அது சாதாரண நிகழ்வு தான், காற்று சுழற்சி தான், இலங்கைக்கு மழை தரும் சாதக அமைப்பு. அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் ஜனவரி அதாவது பிப்ரவரி மார்ச் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் தூறல் நனைக்கும் மழைகள் அவ்வப்பொழுது இருக்குமே தவிர பாதிக்கும் மழைப்பொழிவு எதுவும் தெரில. ஆனால் ஏப்ரல் மே இந்த வரக்கூடிய 2023 கோடை சிறப்பான வெப்பசலன இடிமழையை ஏப்ரல் மேயில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். கோடை மழை சிறப்பாக தெரிகிறது. அதேபோல் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழையாக தெரிகிறது. மே மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு கூடுதலாக இருக்கும் என்று தெரிகிறது. இந்த ஆண்டு சீரான ஒரு தென்மேற்கு பருவமழையை சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி அனைத்து மாவட்டங்களுக்குமே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையாகவும் தமிழகத்தில் வெப்பசலன இடிமழையாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையும் 2023 அதிக நிகழ்வுகள் ஆண்டாக 2023 இருக்கும். குளிரலையானது இந்த ஆண்டு வடதுருவ குளிரலை வந்தது போல் அடுத்த ஆண்டு குளிரலை இடையூறு பெரிய அளவில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இந்த ஆண்டு போல் அடுத்த ஆண்டு இருக்காது. ஆனால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று தெரியப்படுகிறது. 2023 நிகழ்வுகளும் அதிகமாக இருக்கும். வலுவான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஆண்டு வலுவான நிகழ்வு ஓரிரு வலுவான நிகழ்வுகள் அதாவது வலுவான நிகழ்வு உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு வலுவான நிகழ்வு அடுத்த ஆண்டு 2023 இருப்பதற்கும் அதிக மழைப்பொழிவை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக 2023 சிறப்பான ஒரு ஆண்டாக மழைப்பொழிவிற்கான ஆண்டாக இருக்கும். ஆகவே குளிர் இடையூறு அடுத்த ஆண்டு இருக்க வாய்ப்பு இல்லை.
தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.